ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் தட்டை இந்த தட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இது பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்காமல் வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கு கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டுக்க போகிறோம் போட்டு இதை லைட்டாக சூடு பண்ணால் போதும் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்குறோம் இது வந்து நல்லா வறுத்த பச்சரிசி மாவு தான் இதுக்கு கூட நம்ம சளிச்சு வச்சிருக்கோம்ல உளுந்தும் பொட்டுக்கடலையும் அதை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக எள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு தேவையான உப்பு பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பிலை இதையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் நல்லா கலந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லா சூடு பண்ண எண்ணெயை வந்து விட்டு இந்த மாதிரி விரசி எடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெய் விட்டு விரசியாச்சு இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து இந்த மாதிரி பதத்துக்கு மாவை திரட்டி எடுத்தாச்சு திரட்டின மாவை இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி இப்போ எல்லா மாவையுமே நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்த மாவை எடுத்து இப்போ நம்ம தட்டை தட்டிக்க போகிறோம் ஒரு பால் கவரில் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க இப்படி அழுத்தம் கொடுத்தாலே நமக்கு தட்டை சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம எடுத்து இதை வந்து ஒரு துணியில் வந்து கொஞ்ச நேரம் அங்கே ஃபேன் காற்றுல ஆற வைக்க போகிறோம் அப்போ வந்து நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும் இந்த மாதிரி ஒரு கோல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு சூப்பரான தட்டை கிடைக்கும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க தான் இப்போ நான் ஒன்று தான் போட்டிருக்கிறேன் இப்போ இது சூப்பராக வந்திருக்குது என்ன நம்ம மீதி இருக்கிற எல்லா தட்டையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இதை பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளைட்டிங் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சூப்பராக பொன் நிறமாக வந்திருக்கு பாருங்கள் இதை இப்போ நம்ம பிளைட்டிங் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக தீபாவளிக்கு கரகர மொறு மொறுனு சூப்பரான காரசாரமான தட்டை வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்